பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு துஆவின் சிறப்புகள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கனிமிக்க இஸ்லாமிய பெரியோர்களே, எல்லா நபிமார்களும் தங்களுடைய தேவைகளை துஆவின் மூலமாகவே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு எண்ணற்ற வசனங்களை அல் குர்ஆனில் நம்மால் காண முடிகிறது. நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே இப்படி இறைஞ்சினார்கள். وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ وَنَادَىٰ فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ فَاسْتَجَبْنَا لَهُ وَنَجَّيْنَاهُ مِنَ الْغَمِّ وَكَذَٰلِكَ نُنجِي الْمُؤْمِنِينَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. ذُنُّونَيُمْ مِين كَارَرَانَ يُونُسَيُمْ எண்ணி பார்ப்பீராக. அவர் தம் சமூகத்தார் மீது கோபம் கொண்டு வெளியேறிச் சென்றபோது அவரை நாம் நெருக்கடியில் ஆழ்த்தவே மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். பிறகு அவர் மீன் வயிற்றுக்குள் இருள்களில் இருந்து கொண்டு தம்மை அழைத்து, அல்லாஹ்வே, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, உன்னை துதிக்கிறேன், நிச்சயமாக நான் அநீதியாளர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார், துஆ செய்தார். அப்போது அவரது அழைப்பை ஏற்று கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். இவ்வாறுதான் இறை நம்பிக்கையாளர்களை நாம் காப்போம் என்று சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 87 மற்றும் 88 அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு செய்த துஆ, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், அந்த துஆவை அல்லாஹ் ஏற்று, ஃபஸ்தஜபனா லஹு வநஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய துஆவை நாம் ஏற்று அவருக்கு ஏற்பட்டிருந்த கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் துஆவின் மூலமாக நபியினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூன்று இருள்களில் சிக்கி இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதே போன்று நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஓ ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு ரப்பில தஜர்னி ஃபர்தம் வ அந்த கைருல் வாரிசீன் ஃபஸ்தஜபனா லஹு வ வஹபனா லஹு யஹ்யா வ அஸ்லஹனா லஹு ஜௌஜஹு இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத் وَيَدْعُونَنَا رَغْبًا وَرَهْبًا وَكَانُوا لَنَا خَاشِعِينَ. ஜக்கரியாவையும் எண்ணி பார்ப்பீராக. அவர் தம் இறைவனை அழைத்து, என் இறைவா, என்னை தனியாளாக விட்டுவிடாதே, வாரிசுகளில் நீயே மிக சிறந்தவன் என்று பிரார்த்தித்தார். அப்போது நாம் அவரது அழைப்பை ஏற்று அவருக்கு யஹ்யாவையும் பரிசளித்தோம். அவருக்காக அவருடைய மனைவியை குழந்தை பேற்றுக்கு தகுதியுடையவராக ஆக்கினோம். நிச்சயமாக இவர்கள் அனைவரும் நற்பணிகளில் வேகம் காட்டுபவர்களாகவும் ஆவலோடும் அச்சத்தோடும் நம்மை அழைப்பவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் நம்மையே அஞ்சுபவர்களாகவும் இருந்தனர் என்று சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 89-90 வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டி நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக அல்லாவிடத்தில் துஆ கேட்டார்கள். அதையும் அல்லாஹ் ஏற்று நிறைவேற்றி தந்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதே போன்று இறுதியாக நமது உயிருளும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்திலே அல்லாவிடத்தில் பாதுகாவலை தேடினார்கள். இத்தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாஇகத்தி முருதிஃபீன். நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாதுகாப்பு கோரியதையும் எண்ணி பாருங்கள், அப்போது உங்களை பின்தொடர்ந்து வரும் 1000 வானவர்களை கொண்டு உங்களை நாம் ஊக்குவிப்பேன் என்று அல்லாஹ் பதிலளித்ததாக சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டி நபியினா
முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்ததை, துஆவின் மூலம் பெற்ற உதவியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். நபிமார்களின் இந்நிகழ்வுகளை அருள்மறை அல் குரானில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவதன் நோக்கம், அல்லாஹ் தம் மேன்மக்களின் துஆக்களை ஏற்று அவர்கள் கேட்டதை தந்து சிறப்பித்ததை போன்று நம்மை போன்ற சாமானிய மக்களின் துஆக்களையும் ஏற்று பதில் தந்து உதவி புரிய தயாராக இருக்கிறான் என்பதை நமக்கு இது உணர்த்துகின்றன. நாமும் துஆ செய்து கொள்ளுமாறு ஊக்கப்படுத்துவதுதான் இந்த வசனங்களின் நோக்கமாகும். எனவே அல்லாஹ் எடுத்துக்காட்டும் இம்மேன்மக்களின் இவ் அழகிய வழிகாட்டுதலை நாமும் பின்பற்றி நடப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.